ஓம் சக்தி, வணக்கம். அபிலிகா டிவி நேயர்களுக்காக என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிந்து வைத்துக் கொள்கிறேன். இப்போது நாம் இருக்கின்ற இடம் என்று சொன்னால், மருதமலை மாமணியே முருகையா, மருதமலையிலே மணியாக வீற்றுகின்றேன். முருகரை பற்றி நாம் பேசப்படுகின்றோம். இந்த இடம் என்ன அப்படி என்று சொன்னால், பாம்பாட்டி சித்தருடைய ஸ்தலம். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு முருகன் ஸ்தலமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னான்னா என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு சித்தர்களுடைய சமாதிகளாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த இடம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தருக்குடைய இடம். ஆனால் சமாதின்றபோது அவருடைய சமாதி வந்து சங்கரன் கோயிலில் இருக்குது. ஆனால் இந்த இடத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, பாம்பாட்டி சித்தர் தன்னுடைய வேண்டுகோளுக்கிறங்க அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்து முருகப்பெருமான் என்ன காட்சியளிக்கிறார், இங்கே இந்த இடத்துல முருகப்பெருமான் வேல் வைத்திருக்கிறது பார்த்தீங்களா. இந்த வேல் வைத்திருந்திருக்கிற இடத்துல வந்து முருகர் சர்ப ரூபத்தில் பாம்பு ரூபத்தில் காட்சி அளித்தார். இந்த இடத்துல சர்ப ரூபத்தில் பாம்பு ரூபத்தில் காட்சி அளித்து பாம்பாடி சித்தருடைய தவத்துக்கு அவர்கள் அருள் புரிந்ததாக சொல்லப்படுகின்றது. இதோடு பார்த்து இந்த இந்த இடத்தோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து முருகன் வரும்பொழுது சர்ப ரூபத்தில் வந்து பாம்பாட்டி சித்தருக்கு காட்சி கொடுத்து அது பின்பு பாம்பாட்டி சித்தருக்காக உருவாக்கப்பட்ட, முருகனால் உருவாக்கப்பட்ட ஜுனை என்று சொல்லப்பட்ட இதுதான். இது அழகான மருதமலையோட அமைப்பு. இங்கே பார்த்துருங்க என்று சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல கீழே பாருங்கள், ஜுனை தண்ணீர் வந்து ஓடி வருகிறது. இந்த ஜுனை யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்றால், பாம்பாட்டி சித்தருக்காக முருகப்பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட சிலை என்று ஜுனை என்று சொல்லப்படுகின்றது. இப்பேற்பட்ட அழகிய திருத்தலத்தில் வர்கள் இங்கே சப்தகன்னிமார்களெல்லாம் வீற்றிருக்கிறார்கள். ஏன்னா சர்பத்தோடு இருக்கின்றவர்கள் சப்தகன்னிமார்கள் எல்லாம் இந்த காட்டில் மலைப்பகுதியில் தான் வந்து அவர்களுடைய சக்திகள் அதீதமாக இருக்கும். இந்த இடத்துல தான் பாம்பாட்டி சித்தர் என்பவர் தவம் புரிந்து முருகனை அருள் புரிந்து இங்கே முருகன் அவரால் இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டமாகி இந்த இடை மருதமலையாக, மருதங்கள் இருந்த மலை, மரங்கள் இருந்த மலை மருதமலையாக காட்சியளிக்கின்றது. இப்பேற்பட்ட திருத்தலத்துக்கு நாம் வருகிறோம். இந்த திருத்தலத்தில் சிறப்பு, எல்லாரும் சொல்வாங்க சித்தர்கள் என்று சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னை தான் தன் சந்நியாசி நிலையில் இல்லை துறவரம் வகையில் மோட்ச நிலையில் இறைவனுடைய சிவனடி சேர்வதற்காக தான் சித்தர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த பாம்பாட்டி சித்தருடைய சிறப்பு என்று சொன்னால், நீங்கள் பாம்பாட்டியோட சித்தர் இருக்கின்ற அந்த திருவுருவம் பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பாடி சிவனும் பிள்ளையாரும் இருப்பார்கள். அதன் பக்கத்தில் கருவறைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பாடி சித்தர் சமாதிக்குள்ளே போனீங்கன்னா, இந்த இடத்துல பாம்பாடி சித்தருடைய கருவறைக்கு கற்ப கிரகம் இது. இந்த பாம்பாடி சித்தருடைய கற்ப கிரகத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், எதிர்க்க மரம் இருக்கும், பிள்ளையாருக்கும் சிவலிங்கம் இருக்கும். கொஞ்சம் வலது பக்கம் எட்டி பார்த்தீங்க என்று சொன்னால் பாம்பாடி சித்தருடைய அதே விக்கிரகம், பாம்பு ரூபத்தில் சர்ப ரூபத்தில் இருக்க விக்கிரகம் வந்து அங்கே காட்சி அளிக்கின்றது. இது என்ன சிறப்பு இங்கே இந்த இடத்துல என்ன அப்படின்னா, மற்ற எந்த கோயில்களிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு, மற்ற கோயில்கள் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ அறுபடை வீடுகள் என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துக்காக, சுவாமி மலை என்றால் அப்பனுக்கு ஞானம் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லுவோம். முருகனுக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இருக்குது, வள்ளியை கல்யாணம் திருமணம் செய்த இடம், தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட இடம், சிவசம்ஹாரமாக சத்ருநாசம் புரிந்த இடம் என்று முருகன் தானாலே தேவர்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் இந்த மலைக்கு மட்டும்தான் பாம்பாடி சித்தருடைய தவத்திற்கு, சித்தருடைய பிரார்த்தனைக்கு முருகன் சர்பரூபத்தில் வந்து பின்பு வேலாக மாறி காட்சி அளித்து தரும். இதில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, முருகன்னாலே என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அழகுன்னு சொல்வோம். இங்கே மருதமலை முருகனை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகு காண கொள்ளாதது, அவ்வளோ அழகாக இருப்பார். இன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது வீபதி அலங்காரம், ராஜ அலங்காரம் வீபதி அலங்காரம், அழகு அழகு அப்படின்னா சொல்லுவாங்க. முருகன்னாலே அழகு, முருகன்றால் அழகுன்னு சொல்லும் உங்கள் சகோதரிகள் அவர்களுடைய பாடல்கள் கேட்டிருக்கோம். அப்பேற்பட்ட அதுக்கடுத்து முருகன்னா இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருமுருகாற்றுப்படி நக்கீரர் சொன்னது. அடுத்தது முருகன் என்றால் அடுத்த சிறப்பு என்னன்னு சொல்லுக்க பார்த்தீங்கன்னா, செல்வம். பார்த்தீங்கன்னா, துதிப்போருக்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போருக்கு செல்வம் படித்து கதி தூங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமிழனொரு கந்த சஷ்டி கவசம் தனியர் சொல்வார்கள். செல்வம் படித்து கதி தூங்கும் அந்த செல்வத்தை தருகின்ற ஸ்தலம்தான் இங்கே. பாம்பாட்டி சித்தரை வழிபட்டால்
என்ன வரும் அப்படின்னா செல்வ செழிப்பு வரும். அதனால தான் பாம்பாட்டி சித்தருடைய கருவறைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவறைக்கு முன்னாடி அந்த கஜலக்ஷ்மியோட அந்த அமைப்பு இருக்கும். எதற்காகன்னா அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கான விஷயம் அது. அதனால் எல்லோரும் இங்கே செல்வ வளம் வேண்டி நாடி வருபவர்கள் எங்கே வரலாம், மருதமலை நாடி வாருங்கள், பாம்பாட்டி சித்தரை தரிசனம் பண்ணுங்கள். இங்கே நம்மளுடைய பக்தி இங்கே கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு இந்த படிக்கட்டில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியான நிலையை நாம் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் பாம்பாட்டி சித்தர்கள் உங்களுடைய பக்திக்கு ஏற்ப உங்களுடைய பக்திக்கு மயங்கி பாம்பு ரூபத்தில் சர்ப்ப ரூபத்தில் காட்சியளித்து அறிவுறுகிறார் என்று சொல்லப்படுகின்றது. இப்பேற்பட்ட திருத்தலத்திலிருந்து கொண்டு இன்றைக்கு நான் உங்களிடம் என்னுடைய ஆன்மீக கருத்தை பதிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தமைக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வேண்டி வணங்கி அவருடைய அருளும் திருவருளும் செல்வமும் வளமும் கருணையும் நம்முடைய பக்த கோடிகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு முருகாச்சரணம் கஞ்சாச்சரணம் கதிர்வேலாச்சரணம் கடம்பா போன்று வேலுண்டு வினையில்லை, வேலுண்டு வினையில்லை, வேலுண்டு வினையில்லை.